வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜர் கண்ட வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, 2A உடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் ரிவிஷன் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 2019 2B. அது என்னங்க 2B அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொஷின் பேப்பர் ரெண்டு ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம். இதுக்கு ஏற்கனவே ஒரு கொஷின் பேப்பர் போட்டிருக்கோம், அதுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணுவோம். இந்த வருஷம் 2019 40 எக்ஸாம் நடந்திருக்கு. ஸோ 80 வீடியோ பிளான் பண்ணியிருக்கோம். இது நம்மளுடைய 4வது வீடியோ. 2020 நடந்த 4 வீடியோ, 3 கொஷின் பேப்பர் வீடியோ போட்டாச்சு, அதையும் கீழே லிங்கில் கொடுத்துருக்கோம், யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 51வது கொஷின். 50 கொஷினுக்கான வீடியோ கீழே வந்து 2A இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. அடிப்படையில் டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் ஒரு வேளாண்மை விஞ்ஞானி. ஸோ எம்எஸ் சுவாமிநாதன் அப்படின்னா என்னென்னா வேளாண்மை விஞ்ஞானி, அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட். அதாவது பார்த்தீங்கன்னா எம்எஸ் என்பது மான் கொம்பு சாம்பசிவம் சுவாமிநாதன் சொல்லுவாங்க. பொருளாதார சீர்திருத்தம் இந்தியாவில் 91வது ஆண்டு 1991வது ஆண்டு எந்த காங்கிரஸ் அரசால் அறிவுறுத்தினா? நரசிம்மராவ். அப்போ தான் மன்மோகன் சிங் வந்து பார்த்தீங்கன்னா நிதியமைச்சராக இருப்பார். பொருளாதார சீர்திருத்தம் இந்தியாவில் 1991வது ஆண்டு எந்த காங்கிரஸ் அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா பி.வி. நரசிம்மராவ். இது மேக்ஸு, சால்வ் பண்ணி பாருங்கள். தெரியலன்னா கமெண்டில் கமெண்ட் அடிங்க. கொஸ்டின் நம்பரை விரைவு தகவல் குறியீடு என்பது படம். அதாவது வந்து கியூஆர் கோட் அப்படின்னா என்ன, படம் தானே கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல, அதுதான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போ விரைவு தகவல்னா கியூஆர்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாமே மேக்ஸு, சால்வ் பண்ணி பாருங்கள். எந்த நதி ஹரப்பாவில் உள்ள தானிய கிடங்கிற்கு போக்குவரத்து இருந்ததுன்னா ராவி? விச் ரிவர் ஹெல்ப் டு டிரான்ஸ்போர்ட் டு த கிரானரி அட் ஹரப்பா? சிந்து, அதாவது ராவி நதின்னு சொல்லுவாங்க, ரவின்னு போட்டுருக்காங்க, அது ராவி. கீழ்கண்ட வம்சங்கள் எந்த ஒன்று மிக குறுகிய காலம் ஆட்சி புரிந்தனா? கிழ்ஜி வம்சம். ஆனால் வரிசை அந்தோடைய வரிசை அடித்து கிழிச்சு துவச்சி சைடில் போய் அடிமை வம்சம், அடித்து கிழிச்சு கிழிஜி வம்சம், அடித்து கிழிச்சு துவச்சி. ஸோ துக்குளுக்கு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் நான் வச்சுக்கோங்க. எந்த ஒன்று மிக குறுகிய காலம் ஆட்சி புரிந்தால்? கிழ்ஜி வம்சம். ஆமுக்த மாலயத்தாவை எழுதியவர் கிருஷ்ணதேவராயர், சரியா? ஆமுக்த மாலயத்தை எழுதியவர் கிருஷ்ணதேவராயர். யாருடைய ஆட்சி காலத்தில் மகாயான புத்த மத பிரிவு உருவாயிட்டுனா? கனிஷ்கர். யாருடைய ஆட்சி காலத்தில் மகாயான புத்த மத பிரிவு உருவாயிட்டுனா? கனிஷ்கர். முகலாயர்கள் காலத்தில் ஜரிபானா மற்றும் மகா சிலானா என்ற வரிகளை பயிரிடுவோர் மீது சுமத்தியவர் யாருன்னா? சிர்சா. முகலாயர் காலத்தில் ஜரிபானா மற்றும் மகா சிலானா வரிகளை வந்து சுமத்தியவர் யாருன்னா? சிர்சா தான். வந்தே மாதரம் என்ற தேசபக்த கோஷத்தை வழங்கியவர் யாருன்னா? பங்கிம் சத்திர சட்டர்ஜி. பங்கிம் சந்திர சட்டர்ஜி. ஹூ கேவ் த பேட்ரியோட்டிக் ஸ்லோகன்? டிஸ்கவர் ஆஃப் இந்தியானா? நேரு. ரொம்ப பழைய கொஸ்டின், 10 டைம் டிவி கேட்ட கொஸ்டின். ஹூ வாஸ் த ஆத்தர் ஆஃப் தி புக் டிஸ்கவரி ஆஃப் இந்தியானா? ஜவஹர்லால் நேரு. தமிழ்நாட்டில் சுதேசிய இயக்கத்தில் பங்கு கொண்டமைக்காக சிறைவாசம் அனுப்பினார் வ.உ. சிதம்பரனார். வ.உ.சி. சிதம்பரனார். கமெண்ட் செக்ஷனில் அவர் ரெண்டு கப்பல் வச்சுப்பார் இல்லையா, அது கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பின்வரும் எந்த கூற்று என்ஏ பல்கிவாலாவோடு தொடர்புடையது அப்படின்னா? முகவரே அரசியலமைப்பின் அடையாள அட்டை. முகவரே அரசியலமைப்பும் அடையாள அட்டை. ஜாதகம் வந்துன்னா முன்ஷி நினைக்கிறேன். திரவுகோல் வந்துச்சுன்னா பர்கர். ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். இதெல்லாம் டிஎன்பிசியில் 10 டைம் கேட்ட கொஸ்டினுங்க. தமிழ்நாடு அதாவது மாநிலங்களை எத்தனை உறுப்பினர்னா? ஸோ இருக்கிற 28 மாநிலத்துக்கும் எத்தனை ராஜ்யசபா உறுப்பினர்கள் தெரிஞ்சுக்கோங்க. பொறுத்துக்கள் வச்சுட்டாங்கன்னா மாட்டிப்பீங்க. தமிழ்நாட்டிலேருந்து 18 பேர், மேற்கு வங்காளத்துலேருந்து 16 பேர், மேற்கு வங்காளத்துலேருந்து 16 பேர், மகாராஷ்டிராலேருந்து அதிகம், மகாராஷ்டிரா 19 பேர், மத்திய பிரதேசம் 11 பேர். 1955வது ஆண்டு அலுவல் மொழி ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்படுதுன்னா? பிஜி கெர். 1955வது ஆண்டு ஹூ வாஸ் த சேர்மன் ஆஃப் அஃபிஷியல் லாங்குவேஜ் கமிஷன் 1955னா? பிஜி கெர். பாட்டியாலா மற்றும் கிழக்கு பஞ்சாப் ஐக்கிய மாகாணத்தில் குடியரசர் ஆட்சி எப்படி அமல்படுத்தப்படுதுனா? 1955. கொஞ்சம் டஃப்பான கொஸ்டினுங்க. பாட்டியாலா மற்றும் கிழக்கு பஞ்சாப் ஐக்கிய மாகாணத்தில் குடியரசர் ஆட்சி எப்படி அமல்படுத்தணும்? 1953. டிஎன்பிஎஸில் உங்களுக்கு கொஸ்டின் தெரியல, படிக்க மாதிரி இல்லைனா ஏ அல்லது பி ஏதாவது ஒன்று போடுங்க. ஸோ ஈவனாக மேடம், ஏனால் ஏ மட்டும் போடணும், பினா பி மட்டும் போடணும், மாற்றி போடக்கூடாது. கீழ்கண்டவற்றில் எவை லோக்பால் மற்றும் லோகாயுக்தா இந்தியாவில் ஏற்படுத்த வேண்டும் என்று கூறியதுனா? நிர்வாக சீர்திருத்த ஆணையம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம்ஸ்,
கமிஷன், எது வந்து லோக்பால், லோக்பால் யாருன்னா பிரதமர் அவங்க சம்மந்தப்பட்டது சரிங்களா, லோக் ஆயுக்தா யாருன்னா சிஎம் அவங்க சம்மந்தப்பட்டது, நிர்வாக சீர்திருத்த ஆணையம். ஃபெமா 1947 கொள்கை இந்திய பொருளாதாரத்தில் எந்த விதம் உருவாக்கியதுனா முதல் மூணு என்ன உருவாக்குச்சுன்னா வெளிநாட்டு கம்பெனிகளை கட்டுப்படுத்த சரியா, வெளிநாட்டு மூலப்பொருள் மாற்றுவதில் பாதுகாக்க வெளிநாட்டு முதலீட்டாளருக்கு வரையறைகளை கொடுக்க. ஃபெமாவது அடுத்து வந்து ஃபெரான் மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபெமான்றதை ஃபுல் ஃபார்ம் போடுங்க, விக்கிபீடியா பார்த்தே போடுங்க. 16வது 5ஆண்டு சுகாதாரத்தின் முக்கிய தொலைநோக்கு பார்வை என்பது அனைத்து மக்களின் சுகாதாரம். எப்பயுமே ஃபையர் பிளான்ல ஒரு கொஷின் கேட்பாங்க சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. 11வது 5ஆண்டு சுகாதார திட்டத்தின் முக்கிய தொலைநோக்கு பார்வை என்பது அனைத்து மக்களின் சுகாதாரம். கீழ் கொடுக்கப்பட்டுள்ள சரியான உணவு சங்கிலி, புல்லை வெட்டுக்கிளி சாப்பிடும், வெட்டுக்கிளியை தவளை சாப்பிடும் சரியா, தவளையை பாம்பு சாப்பிடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவில் இறால்களின் தலைநகரம் எது அப்படின்னா நெல் சரியா, நெல் வயலில் இறால் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இந்த இறால்களின் தலைநகரம் இங்கிலீஷ்லையும் பார்த்துக்கோங்க. விச் சிட்டி இஸ் நோன் அஸ் ஸ்ரிம்ப் கேபிட்டல் ஆஃப் இந்தியா, ஸ்ரிம்ப் நெல்லூர். சின்னு காற்று விசுமிடம் வட அமெரிக்கா. இது வந்து ஜியாகிரபி கொஷின்னு ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பொறுத்துகையில் தான் ரொம்ப ஈஸியான கொஷின் தான் இதெல்லாம். சின்னுக் வட அமெரிக்கா. பின் வருவற்றோல் சில மரங்களில் காணப்படக்கூடிய ஒட்டும் தன்னுள்ள நீரில் கரையக்கூடிய கழிப்புள்ளதுன்னா கோந்துன்னு சொல்லுவாங்க, கம்மு தான் வந்து சொல்கிறாங்க. பின் வருநோற்றில் சில மரங்களில் காணக்கூடிய ஒட்டும் தன்னுடைய நீரில் கரையக்கூடிய கழிவுடையதாக கோந்து. இந்த பக்கம் இருக்கிற லெஃப்டில் வண்ண கணிகங்கள், இவை வந்து நிறமி கூறுகள். பசுங்கணிகள் என்பது பச்சையம் ஏ மற்றும் பி சரியா, பச்சையம் ஏ மற்றும் பி. பழுப்பு கணிகங்கள் என்பவை பியூசா கோசாந்தின், சிவப்பு கணிகங்கள் என்பவை பைகோ எரித்தல், நீலப்பச்சை வண்ண கணிகள் என்பது பைகோ சயனின். பாட்டனிலாம் செலக்டடாக கேட்பாங்க, பயன்கள் இந்த பிரயோபட்டா டெடோபெட்டா அதெல்லாம் படிச்சுக்கோங்க. நீல விட்ரியஸ் என்பதன் வாய்ப்பாடு CH4 5H2O. இதுக்கு முன்னாடி பாரிசாந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த ஒரு பாக்ஸில் ஒரு 10-15 இது இருக்குது, வாய்ப்பாடு தெரிஞ்சுக்கோ. ஒவ்வொரு எக்ஸாம் ஒன்று கேட்பாங்க. ஒரு கடத்தின் மின்னோட்டத்தினால் வரும் காந்த புலத்தின் திசையை குறிக்கும் விதி ஃப்ளெமிங் வலதுகை விதியாம். ஒரு கடத்தியின் மின்னோட்டத்தினால் வரும் காந்த புலத்தின் திசையை குறிக்கும் விதி ஃப்ளெமிங் வலதுகை விதி. ஒளியின் வேகம் எவற்றின் வழியாக செல்லும்போது குறைவாக இருக்கும்னா கண்ணாடி பட்டகம், நம்மளோட வெளிச்சம் இருக்கு இல்லையா அதோடய ஸ்பீடு வந்து கண்ணாடி பட்டகம் வழியாக போகும்போது குறைவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இது வந்து பாட்டனி புக்குன்னு நினைக்கிறேன், 12th பாட்டனியோ ஏதோ ஒரு புக்கிலையோ இல்லை 9th தெரியல கொடுத்துருப்பாங்க. முக்கியமான கொஷின் தான் அதில், இதேமாரி நிறைய இருக்குது, செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஒரு பாக்ஸ் கொடுத்தா இயல்பான ஆணு சரிங்களா, ஒரு முட்டையும் பாக்ஸையும் இணைச்சா ஆணு பெண் இணைப்பாங்க. முட்டை என்பது பெண், சி என்ன அப்படின்னா முட்டை போட்டு ஆண் போட்டு ஒரு 2 கோடு போட்டா அப்படின்னா நெருங்கிய உறவு திருமணம், நடுவில் முட்டை போட்டு ஒரு புள்ளி வச்சா பால் இணைந்த ஒடுங்கு பண்புடைய தாங்கிகள். 17வது பாராளுமன்ற சபாநாயகர் ஓம் பிர்லா, நான் இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் நானே சொல்லியிருப்பேன் ஓம் பிர்லா, இல்லைனா அப்படி கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கு அதை பாருங்கள், முக்கிய தலைவர்கள்னு சொல்லிவிட்டு இந்தியாவுடைய. ஓசோன் படலத்தை பாதுகாப்பதற்காக சர்வதேச நாளாக ஐக்கிய நாடுகள் அறிவிக்கப்பட்ட தினம் ஓசோன் தினம் செப்டம்பர் 16. ஓசோன் தினம் செப்டம்பர் 16. ஒரு பொருளின் பரப்பளவை மீட்டர் மற்றும் மீட்டர்களில் கூட பயன்படும் அளவு எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா பிக்சல். நம்ம வீடியோ குவாலிட்டி இருக்குல்ல, வீடியோ இமேஜ் குவாலிட்டியாக பிக்சல் என்ன சொல்கிறோம் அதுதான். சர்வதேச மேஜை பந்து போட்டியில் அர்ஜுனா விருது பெற்றவர் யாருன்னா ஜி சத்யன், தமிழகத்தை சேர்ந்தவர் ஜி சத்யன். சர்வதேச மேஜை பந்து போட்டியில் அர்ஜுனா விருது சத்யன். காயகல்ப விருது மருத்துவன்னு போட்டிருக்காங்க, ஆனால் காயகல்ப விருது யோகா தான் வரும் எனக்கு தெரிஞ்சு, மருத்துவன்னு போட்டிருக்காங்க. 2022 எந்த நாடு G20 உச்சி மாநாட்டை நடத்தப்போகுதுன்னா G20 இந்தியா தான் நடத்தப்போகுது. 2020 எந்த நாடு G20 உச்சி மாநாடு நடத்தப்போகுதுன்னா இந்தியா. பிரதம மந்திரி கிறிஸ் சின்சை திட்டம் PMKSY-இன் நோக்கம் எதை அடைய வேண்டும்னா பாசன வசதி வயல்வெளி வரை அடைய நன்று திரட்டிய முதலீடு. பாசன வசதி வயல்வெளி வரை அடைய நன்று திரட்டிய முதலீடு. பன்முக ஏழ்மை குறியீட்டை அளவிடும் முறை என்ன அப்படின்னா சுகாதாரம் கல்வி வாழ்க்கை தரம். மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி பன்முக ஏழ்மை குறியீடு சுகாதாரம் கல்வி வாழ்க்கை தரத்தை அடிப்படையாக கொண்டு அழுதுருவாங்க. G20 வேளாண் அமைச்சர்கள் கூட்டம் எப்போது நடைபெற்றதுன்னா May 11-12, 2019. இந்த மாதிரிலாம் ஒரு மாநாடு கேட்பாங்க இப்போலாம். கர்கி சூறாவளி கர்கி சைக்ளோன்
கஜா புயல் தான் கர்கீஸ்வரவழி சொல்கிறாங்களா, சரிங்களா? கஜா புயல் கர்கீஸ்வரவழி. டைகர் ஃபயர் என்ற நூலை எழுதியதுனா வால்மிக் டாபர். டைகர் ஃபயர் என்ற நூலை எழுதியவர் வால்மிக் டாபர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம், ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க. குரூப் டூக்கு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஜாயின் பண்ணு வச்சிங்கன்னா 9629905190. ஸ்கூல் புக் வேஸ்ட் பண்ணி போயிட்டுருக்கு. டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில்ஸ் கீழே இருக்குது, கால் பண்ணுங்கள் இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ அருண், இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.